என்ன விஷயம் என்றாலும் உங்களை ஓடி வந்து செய்வாரு அப்படி அங்கே இருந்து வீடியோ ஒரு நாளை போடாட்டாலே எடுத்து பேசுவா என்னதுக்காண்டி ரூபன் சரியா கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணி விடுவார் அப்படி ஒரு நாள் கதை காட்டியும் அவர் அங்க வந்து உடனே போன் அடிக்க சொல்லி நிற்பார் என்னன்னு சொன்னா அவைலுக்கு முன்னுக்கு அடுத்த கதை முன்னுக்கு என்ன பிரச்சனை கேட்டாரு என்ன இருப்பாரா அப்படி பத்தி ஜீவனுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொல்ல எங்களுக்கு சரியான கஷ்டமாட்டான் இருக்கு என் குடும்பத்திலே என்ன என்னோட கதைக்கிறேன் கூட தம்பியோட கதைக்கிறான் கூட ரெண்டு பேருமே சரியான இது ஆனால் இப்படி நீ இப்படி வருமெண்ட் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவருக்கு வருத்தம் என்று சொல்ற அளவுக்கே இல்லை அப்படி சந்தோஷமா கல கலன்று சிரிச்சு கொண்டு இருப்பார் அம்மா என்ன நடந்தம்மா சொல்லுங்க வீடியோவில் இருமி கொண்டிருந்த முதலாளி நான் கதை கேட்க முந்த நான் கதை கேட்கையும் சரியா இருமி கொண்டிருக்காக்கா அவர் இப்படி இடும் இடும் அந்தரமா இருக்கு போனுக்குள்ளே என்று சொல்ல
ஓம் தகஜி இப்படித்தான் அவர் கீழ்மேல் என்றாக்கா சொன்னவா சொல்லப்ப நாங்கள் சொன்னாங்க. இப்போ காணேனோ மருந்தெல்லாம் செய்கிறவர் எடுக்கிறவர் அந்த இருமெல்லாம் கிண்டக்கு இப்படி செய்யறதுன்னு சொல்லி என்ன என்ன பிரசரம் இருந்தோ பிரசரம் குறைஞ்சு கொண்டு போயிட்டு தான் இருமெல்லாம் கூட கனகாலமாக இருந்தானே எங்களுக்கு என்னம்மா. ஓ முதல் மாதிரி இருமல் நின்றா ஓகே முந்த நாள் படிவா கதைச்சு வீடியோ எல்லாம் பார்த்து வரா மங்கள வீடியோ இல்லாம அந்த மரக்கறி வீடியோ எல்லாம் பார்த்து நேற்று எதுனா எல்லாம் பார்த்து வரா நேற்று தான் கதைக்கல முந்தனா கதைச்சேன். அதுக்கு நேற்று தான் கொஞ்சம் வாகலும் உடம்பு சரியில்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போச்சுனாராம் இல்லை வேண்டாமண்டு பெண்ணு ப்ரெஷர் காட்டி பார்த்துருங்க அங்கே பார்க்க அவர் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சி வந்துருந்தான். அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் தவா ஒன்று விட்டுட்டு வீட்டை போயிட்டு வரலாம். என்ன ப்ரெஷர் கூட தான் கொண்டு போனதா ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ப்ரெஷர். அப்போ அவருக்கு நேற்று எதுனா இருமேக ப்ரெஷர் குறைஞ்சு நின்றதா அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு போனதுன்னு தான் இப்போ ரஞ்சனா அம்மா எங்களுக்கு தகவல் தந்துருந்தவா இப்படி ப்ரெஷர் குறைஞ்சி கொண்டு போய்தான் அக்கா உனக்கு ஹாஸ்பிட்டலில் போ விட்டுட்டு வந்து வீட்டை நிற்க திறந்துட்டார் ரெண்டு ஃபோன் வந்து ரெண்டு சொல்லி தகவல் சொன்னதுன்னு சொல்லி அக்கா சொன்னா. நான் தம்பிக்கு வந்து உடனே அப்படி ரஞ்சனா அம்மா சொன்ன வேண்டிய தம்பி சொல்ல தம்பி ஜோசிக்கவளு கிட்ட தம்பி நம்பவே இல்லை தெரியுமா நானும் நம்பவே இல்லை ஆனா அம்மா அளவுல கிட்டா அப்பதான் நான் நம்பினான். எனக்கு இன்றைக்கு ஜெயராமனை சொல்லத்தான் ஜோசி நெய்வேலோட எனக்கு கதைக்கிறேன் கருத்தை மட்டும் சொல்ல இல்லையா என்ன மாதிரி எல்லாரும் கதைக்கணும் கதைக்கணும் இவ்வளோ அதை செய்யணும் இருந்தேன் எனக்கு லைசன்ஸ் எடுத்து தருவணும் இருந்தவர் என்ன ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும் இருந்து இந்த வீடியோ சேனல் திறக்கிறதுக்கு முது ஊக்குவிப்புமே அவை இல்லான அவையிலே தான் கூடி கூட நான் நன்றி சொல்லுவேன் இந்த இடத்துலயே கணக்கப்பட்டேன். அவையிலாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே வந்து ஒற்ற கதையுமே ஜேசிலி கேட்காத நீங்க ஒற்றுமை கேட்காங்க நாங்கள் இருக்கிறோம்ன்ட்டு சொல்லி எங்களுக்கு கை தந்த அப்படி ஒரு அவை இல்லான அப்படி ஒரு எங்கள நல்ல ஒரு பாசம் ஆறுதலா இருக்கும் இந்த பெண்ண தமிழா குடி நம்ம அடுத்து குடி என்று சொல்லி தயாக்க மன்னிப்பா அப்படி உதவி செய்தவ. அது மட்டும் இல்ல நாங்கள் வீடியோல இருக்க கதிரை இல்லையன்னு கூட அவன் கதிரையுமே இல்லாம வாங்கிட்டு வந்துவா ஒரே பாத்து பாத்து பாது இல்லையோ இது இல்லையோ சொல்லுங்க. அப்படி எங்கள்ட குடும்பம் உண்டு அவைக்கு ஒரு நல்ல விருப்பமும் பாசமும் அப்படி இந்த வீடியோக்கு அவாதான் பொண்ணுட்டாவா அவாதான் எங்களை முன்னரே வேவுக்கு ஊற்றி கொண்டு இருந்தேன் ரெண்டு பேரும் துறவுங்க துறவுங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காண்டி நின்னடுகளும் சொல்லி கொண்டே இருக்கணும். அது வந்து உதவி உதவி செய்யறேன் விட நல்ல ஒரு பாசம் பழையினது போல காலம் உறவு எங்களோட என்ன மாதிரி இருக்குமோ அதை விட டவுல் மடங்கா இருந்தேன்னு சொன்னா அவே இல்லான்னு எங்களோட முதல் சப்போர்ட் ஆகுது எங்களுக்கு இந்த உறவுகளுக்கு அப்படி ஒரு நல்ல உள்ளம்னு சொன்னா அவே இல்லான்னு எங்களுக்கு மறுமல் கிடைக்காது. அக்கா இவ்வளவு துணவங்க கூட ஒட்டுமே இருக்கிறதுக்கு காரணம் சில பேருண்டா அதை சரியில்லாட்டா அக்கா அப்படி உதவி செய்யலாது ஆனா தண்ணாவும் அக்காவோட சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு நல்ல உதவி செய்ய நல்ல மாதிரி அப்படி ஒரு பாசம் ஜெயராமன்டா பெத்த உள்ளே கூட அப்படி ஜெயராம் என்ன செய்யற லைசன்ஸ் இல்லையோ நீ எவ்வளோ நாள் நீ பாத்தீங்கன்னு அப்படி உதவி செய்வேன் அப்படியே இல்லை அவ்வளோ தூரம் அப்படி ஒரு கனவு எங்களை வச்சு ஒரு கனவு காண்றது என்று சொன்னால் அவையே இல்லான் எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவணும் இவையில் நல்லா உயர்த்தி விடுவணும் என்ற ஒரு நினைச்சு பார்க்குற அளவுக்கு இருந்தேன் சொன்னால் அவையில் ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு இருந்தது அப்படி. ஆனால் இப்படி என்று சொல்லி எனக்கு இப்போ கூட எனக்கு அந்த கிடக்கு ஒரு நம்பவே இல்லாம கிடக்கு எனக்கு இப்போ கூட என்று சொன்னால் என்ன நடக்குது போகுதுன்னு எனக்கு தெரியாது கிடக்கு இப்போ கூட எனக்கு இப்போ கோயிலால் பேட்டாங்க இப்படி சொல்லுறேன் நம்பவே இல்லை சும்மாண்டு சொல்றேன். ஒரு ராஜியக்காவை ஃபோன் பண்ணி கேட்கத்தான் ராஜியக்கா கூட அழுது கொண்டிருக்கத்தான் எனக்கு நான் அப்போ கூட அந்த ஒரு மனத்தளர் தரம்பல்லான்னு இருந்தேன் என் மனசில் வந்து இன்னும் திடீரென இப்படி இந்த ரெண்டு நாள் அவளோட ஃபோன் கதைக்காம எதிர்க்கிறதே எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக கிடந்தது. அப்படி இருந்து முன்னைக்கு என்ன பட்டு கதைக்கணும் இதை செய்து போட்டுன்ற ஒரு விருப்பத்தோடு நான் காட்டுவோமான்ட்டு இன்றைக்கு ஒரு கற்பனையோட இருக்க இப்படி ஒரு செய்தியை கட்டுவோன்னே என் மனம் எல்லாம் சுக்குநூறு உடஞ்சிட்டு முன்னிலேயே வந்து எதிர்பார்க்கல நான் இப்படி வருமெண்டும் துளி அளவில் கூட எதிர்பார்த்தேன். அண்ணா கதைச்சதை விட பக்கத்தை குரல் கேட்டு கதைச்சதா கூட
அவரா வீடியோ கொள்ள இருக்க மாட்டார். அவன் அவ அடுத்த உடனே வருவார். வந்து எல்லாரோட எங்காச்சு கொண்டு இருப்பார். ஒரே சிரிச்சு கொண்டே இருப்பார். சிரிச்சு சிரிச்சு அந்த அங்காச்சு கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு அங்கல் கிடைக்காது. அப்படி ஒரு நல்ல ஒரு பாசம் தருமே இல்லை. இவ்வளவு ஒரு பாசமா கதைப்பார். ஒரு நாளுமே இருக்கு அண்ணா தான் அக்கா தான் இப்படி ஒரு குடும்பம் எங்களுக்கு அமையே அமையாது. பார்க்குற உறவை நீ கணக்கலாம் என்னடா அழுது இப்படி எப்படி அப்படி இல்லை அப்படி ஒரு உறவை எங்களுக்கு மறக்க எல்லாமே இருக்கு. இப்போ பக்கத்து என்ன நாங்கள் போடுவோம் இப்போ போயிடலாம் இல்லைம்மா அவையில் அங்கே இருக்கு. பொருட்கள் வாங்கிட்டு இன்றைக்கு அது போடலாம் நிலமையா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ அப்படியே முடிச்சு கொள்ள போறோம். என்னண்டா உண்மையா மறக்க எல்லாமே இருக்கு. அப்படி ஒரு அக்கா அந்த புருஷன் அப்படி ஒரு இல்லாமே ஆனவர் அக்கா வீடியோ கோல வந்தா அவரும் மேல்வார் அம்மும் இல்லாம இருக்கோம் கோயிலுக்கு கேட்டனால் நானே சில நேரங்களில் அவரோட நல்ல பம்பல் அடிச்சு பம்பலா சிரிக்கிறேன் நான் கூடுதலாகவே. ஏன்னு சொன்னாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க என்ன முழமையாக உங்களை வயசு போட்டுன்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு புழுவமத்துல சிரிச்சு கொண்டே இருக்கு. பாக்கட்டுமாண்டெல்லாம் பம்பல் அடிப்பார் அப்ப சொல்லுவாரோ ஊருக்குள்ள பார்த்து தானே கனப்பண்ணலாம். மற்றது வந்து இறந்து போற வயசு இல்லை தானே எங்களுக்கு. அப்படி வேற வேற கொஞ்சம் எதிர்பார்க்கல அங்களை பார்த்தாவே சொல்ல மாட்டேன் வருத்தமண்டே சொல்ற அளவுக்கு அம்மா எல்லாம் கோயிலுக்கு வெளிக்கிட உடனே வீடியோ கோல தங்களை காட்ட சொல்லி அக்கா அண்ணா எல்லாம் அம்மா வெளிக்கிட்ட இது எல்லாமே பார்த்தேன் கோயிலுக்கு போங்க சந்தோஷமா வீடியோடு கொண்டு அப்படியெல்லாம் ஒரு பெண்பல் விட்டு கதைக்கக்கூடிய மனந்தாங்கி அக்காவோட என்ன மாதிரி இருந்து கதைக்க போறோம்ன்றே எங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படி ஒரு உறவான ஒரு அண்ணா அவருடைய ஆத்மா சாந்தி அழுவான்னு பிரார்த்திக்கிறேன். அதே போல ஒவ்வொரு உறவுகளும் பார்க்கிற ஒவ்வொரு உறவுகளும் எனக்கு பெரிய கவலையா கிடக்கு தெரியுமா. உண்மையா அந்த இறந்து போற வயசே இல்ல அந்த அங்களுக்கு தெரியுமா. அப்படி தெரியவும் இல்ல ஒரே கலகலப்பாண்டு அப்படி கதைச்சு கொண்டே இருப்பேன். அப்படி அவரோட கதைச்சு கொண்டு கேட்கியே எல்லா கதையுமே கதை பண்ணா சாதாரணமா பார்க்க போனா தம்பி தம்பி வந்து கோல் பண்ணி கதைக்கிறது வந்து அந்த அங்கிளும் தயாமா உடையதான் கூடுதலா நான் கதைச்ச போலன்னு சொன்னா ரெண்டு பேரும் தான் கூடுதலாவே அவரும் வந்து என்னோட தினவுறது கூட பெரும்பாலுமே வந்து அப்படியான உறவுகளுக்கு அப்படி ஒரு நாள் விட்டு விலகி போகுதுன்றேக்கு இது சொல்ல வார்த்தை இல்ல கிடக்கு சொல்லலாம் கிடக்கு என்ன இப்ப கூட இந்த கண்ணுல இருந்து ஒரு கட்டு கண்ணு இருந்தாலுமே நம்பிக்கை என்ன பெறாதா மின்னு மனக்கு என்னன்னு சொல்றாரு. ஒரே காய்ச்சி கொண்டே இருப்போம். ஒரே செந்திரன் சொல்லாரு ஒரு சுல்லான இருந்தவனு இப்படி எல்லாம் செஞ்சுட்டானே அண்ணாக்கள் இருக்க கட்டிட்டானே பாத்து ஏதோ ராத்திரியுமே ஏதோ காய்ச்சி வராமே அந்த வெங்காயம் நேற்று நாங்க போன சின்ன வெங்காயம் என்னண்டு சின்ன வெங்காயம் நாய்க்கு நல்ல டுசியா இருக்கும் டுசியா இருக்கும் சொல்லி சிரிச்சு கொண்டு சூரம் கதைக்கணும் வச்சிருந்து நான் அதுக்கு முன்னதே நான் ரயில் எல்லாம் பார்த்தது பார்த்து கலவெல்லாம் சிரிச்சு சொன்னா அவையில் ரெண்டு பேரோட தான் இப்படி செய்ய போன அப்படி செய்ய போனண்டு அவையோட கதைச்சு அவையில் சரியா அவள் சந்தோஷப்பட்டு சரியா சிரிச்சு அவையில எங்க என்ன ஒரு ஊக்குவிப்பா சொன்ன தம்பி நீ இப்படிய கதை இதான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு அவர் சந்தோஷப்பட்டவன் முதலாவது கோலா என்னோட தொடர்ந்து கதை செவியைவேதான் என்னோட எனக்கு வருத்தம் என்று சொல்ல முதன் முதல் என்ற கை நீட்டி வந்தையான் அங்கே இருந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு என்று சொல்லி உடனடி அனுப்பி ராஜ்யகாட்டை கொடுத்து விட்டதும் இந்த குடும்பம் தான் ராஜ்யகாட்டை
அம்மாக்கு சொட்டு வருத்தம்ன்றதுனாலே ஹெல்ப் பண்றக்காண்டி சொல்ல வேற இல்லைங்கோ. செய்ததை ஒரு காலம் நாங்க மறக்க கூடாது என்ன சொல்லுங்க. நல்ல நேசம் ஒரு ஃபேமிலியா தான் நாங்க நேசிக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு அழகா கூட தாங்க மாட்டோம். என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க பாக்குறோம் பாக்குறோம். உடனே இல்லாதையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு ஒரு விஷயத்தை. மறக்காம நல்ல குணம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய.